ரொம்ப ரொம்ப குதிக்குது. நல்லா கமகம ஸ்மெல்லாம் வந்து பாக்ஸோடே அப்படியே வருது எனக்கு. சாப்பிடலாமா? அப்படி ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க வரோன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இன்றைக்கி வந்து என்னோடய பர்த்டே. ஸோ எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ அதனால வந்து நான் லஞ்ச் வந்து நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தோம். என்னோடய பர்த்டே ஸ்பெஷலாக நாங்கள் வந்து ஒரு ஸ்பெஷல் லஞ்ச் ஆர்டர் பண்ணியிருக்கோம். என்ன லஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் எல்லாருக்குமே பிடிச்ச பாய் விட்டு கல்யாணம் பிரியாணி. பாய் விட்டு கல்யாணம் பிரியாணி நம்ம இன்றைக்கி அன்பாக்ஸ் பண்ணி டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நான் வந்து உங்ககிட்ட சொல்ல போகிறேன். ஸோ வாங்க விடுதல் போகலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். தூக்குவேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு பாக்ஸ் பாய் வீட்டு பிரியாணி. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பாய் வீட்டு கல்யாணம் பிரியாணி வந்துருச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் இப்படி தொட்டு பார்த்தாலே வந்து சூடாக இருக்குது, நம்ம கம கமன்னு இருக்குது. யா இப்போ வந்து ஒரு வழியாக வந்து டெலிவரி வந்தாச்சு. ஸோ இப்போ வந்து இது பார்க்கவே வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நாக்கு ஊறுது அப்படியே. ஸோ ஒரு வழியாக இன்னைக்கு வந்து பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை தான் நம்ம வந்து ரிவ்யூ பார்க்க போகிறோம். இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கத்திரிக்காய் பச்சடி வச்சுருக்காங்க, அப்புறம் வந்து தை பச்சடி இருக்குது, பிரெட் அல்வா கொடுத்துருக்காங்க. பாய் வீட்டு பிரியாணிலே பிரெட் அல்வா ரொம்ப ஸ்பெஷல். ஸோ பிரெட் அல்வா இருக்குது, அப்புறம் ஒரு பீடா ஒரு பேக்கெட் இருக்குது. பிரியாணி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டிஃபன் பாக்ஸ் பெருசு இருக்குது பிரியாணி. ஸோ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ பிரியாணி இதில் இருக்குது அப்படின்ட்டு. என்ன வளவளன்னு பேசிக்கிட்டு சாப்பிட ஆரம்பிக்கலாமே. எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காமிச்சிட்டாங்க, நீங்களும் பார்த்துட்டு இதே மாதிரி ஆர்டர் பண்ணி வாங்குவீங்க. ஸோ எப்படி இருக்குன்னு உங்களுக்கு முதல்ல நாங்கள் பாக்ஸ் பார்த்து காட்டுறோம் எப்படி இருக்குன்னு. ஸோ இதில் தான் இதில் வந்து உங்களுக்கு வந்து இப்போது கத்திரிக்காய் சட்னி கொடுத்துருக்காங்க, பிரியாணி கத்திரிக்காய் பாருங்கள் எவ்வளோ எண்ணெய்லாம் வச்சு செமையாக இருக்குல்ல, பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குது, பார்க்கவே ரொம்ப டெம்ட்டிங்காக இருக்கா. நீங்களும் இதே மாதிரி ஆர்டர் பண்ணி சாப்பிடுங்க. ஜோ 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 அப்பா எவ்வளோ நேரம் பேசுவோமே தெரியலையே. இப்போ தயிர் பச்சில் பார்த்தீங்கன்னா இல்லை மாதுளை பழம்லாம் உரிச்சு போட்டிருக்காங்க. ஸோ சூப்பராக இருக்குது, பார்க்கறதுக்கே நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம பிரெட் அல்வா தான், பார்க்கவே எப்படி இருக்குது பார்த்தீங்களா, ஆசையாக இருக்கும்ல, சூப்பராக இருக்குது. நிஜமாகவே பாய் வீட்டு கல்யாண பிரியாணிலேயே இந்த ஸ்பெஷல் வந்து இந்த ஸ்வீட்டு தான். அது ரொம்ப ஆசையாக இருக்குது சாப்பிட்றதுக்கு, டெம்ட்டிங்காக இருக்குது. கொஞ்சம் சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பிரியாணி. பிரியாணிக்கு முன்னாடி ஒரு பீடா உங்களுக்கு இருக்காங்க, ஏன்னா சாப்பிட்டதுக்கு அப்புறமா நான் பிஸி ஆகிடுவேன், அதனால அந்த பீடா என்னன்றது. ஸோ இங்கே பாருங்க இதில் தான் ஒரு ஸ்வீட் பீடா ஒன்று இருக்குது. யா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிவிகே பிரியாணி வந்து இப்போ வந்து வந்திருக்கு. ரொம்ப ரொம்ப குதிக்குது, நல்லா கமகம ஸ்மெல்லாம் வந்து பாக்ஸோடே அப்படியே வருது எங்களுக்கு. பசி வர வைத்த கிள்ளுது, இந்த ஹெட்ஃபோன் பாக்ஸ் வர ஓப்பனாகவே மாட்டேங்குது. ஐயோ யாரோட பர்த்டே ஸ்பெஷல் லஞ்ச் பிவிகே பிரியாணி. யா இப்போ நான் வந்து இது ஓப்பன் பண்ண போகிறேன், எனக்கு ரொம்ப பசிக்குது. ஓ மை காட் வா, இங்கே பாரு நல்லா சர்க்கிளில் இலைய போட்டு இப்படி வச்சுருக்காங்க. வா ஹா வா அமேசிங், அப்படி அந்த சிக்கனை போட்டு அப்படியே வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. இதை சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். எனக்கு இப்போ வாயிலேருந்து அப்படியே எச்ச உழுவுது அப்படியே. பார்க்கவே இருக்கு. யா இப்போ வந்து பீஸ் உள்ளே தான் வச்சுருப்பாங்க, தோண்டி தோண்டி எடுத்துன்னு பாருங்க. இங்கே வந்து இப்போ பீஸ் தான் மாட்டுது. ஸோ அதனால் நான் அதை நீங்கள் இங்கே வச்சுக்கிறேன். ஆக்சுவலி அடியில் தான் இங்கே வந்து பீஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. ஓகே இப்போ வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பசிக்குது. ஸோ அதனால வந்து நான் சாப்பிட ஆரம்பிக்க போகிறேன். ஸோ இப்போ சாப்பிடலாமா? சாப்பிடலாமா? சிக்கன் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி இருக்கு? சிக்கன் எந்த மாதிரி இருந்தாலும் வேற மாதிரி இருக்கு, காரம்லாம் அந்த அளவுக்கு இல்லை, ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கு. பிரியாணியோட ஃப்ளேவர் அல்டிமேட்டாக இருக்கு, ரொம்ப டேஸ்டாக இருக்கு. இன்னும் ட்ரை பண்ணி பாருங்க பாய் வீட்டு கல்யாணம் பிரியாணி. மாடி ஓகே இப்போ நான் சாப்பிட போறேன். சார் நான் உங்களுக்கு சாப்பிட்டு அப்புறமா வந்து நான் உங்ககிட்ட வந்து பேசுறேன். பாய் 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 பாய்.